நகை கடன் தள்ளுபடி. பொதுவாக நகையை வங்கிகளில் வைத்திருக்கின்ற கடன் தள்ளுபடி என்பது இந்தியாவிலே இதுதான் முதல் தடவை. நீங்கள் பத்திரிகையாளர்லாம் இருக்கீங்க, நீங்களே சொல்லுங்கள், எந்த மாநிலத்திலும் இதுவரை கிடையாது. பொது நகை கடன் தள்ளுபடி என்பது இந்திய வரலாற்றில் தமிழகத்தில்தான் நம்முடைய முதல்வர் தளபதியார் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். இதைத்தான் நம்ம வந்து இன்றைக்கு வந்து ஒரு அரசாங்கம், ஒரு 16 லட்சம் பேர் அதில் சுய உதவிக்குழு கடன் கேட்கல. அவங்க தேர்தல் வாக்குறுதியாக சொன்னாங்க, அது ஏற்கனவே அவர் அறிவிச்சிட்டார் சட்டமன்றத்தில். 2761 கோடி ரூபாய் சுய உதவிக்குழு கடன் பெற்றவர்கள் அத்தனை பேருக்கும் தள்ளுபடின்னு அறிவித்தாங்க. ஆக அதில் வந்து ஒரு 15 லட்சம் பெண்கள் பயனடைகிறார்கள், 15 லட்சம் குடும்பம் பயனடையும். இதில் ஒரு 15-16 லட்சம் குடும்பம் பயனடையும். இது மட்டுமல்லாமல் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்க மக்கள்லாம் ஒட்டுமொத்த மக்களுக்கும் கொரோனா நிவாரண நிதியாக நம்முடைய கூட்டுறவுத்துறையின் மூலமாக நியாய விலை கடைகளில் ரூபாய் 4000 வழங்குகின்ற பணி 100%க்கு 100% வழங்கப்பட்டிருக்கிறது. 100%க்கு 100% இதுவரைக்கும் சரித்திரத்திலே கிடையாது. தேடி தேடி எங்கே இருக்காங்க அவங்கள கண்டுபிடிச்சி, திண்டுக்கல்ல இருக்கவங்க சென்னையில் இருந்தாலும் அவங்களுக்கு உடனே தொலைபேசியில் சொல்ல சொல்லி வர வச்சு, நீங்கள் கூட்டுறவுத்துறையை பொறுத்தளவில் அவர் இவ்வளோ பெரிய செம்மையை இன்றைக்கு அரசாங்கம் சுமந்து கொண்டிருக்கிறது என்றால், 12500 கோடியை அவங்க அறிவிச்சிட்டு போயிட்டாங்க முன்னாடி இருந்த அரசு, அதிமுக அரசு. என்னென்னா விவசாய கடன் தள்ளுபடி. நீங்கள் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கிறனா, என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, அவங்க ஆட்சியில் இருந்த காலத்தில், அவங்க அம்மா ஆட்சியில் இருந்த காலத்தில் 2016 சிறு குறு விவசாயிக்கு தான் கடன் தள்ளுபடின்னு அறிவித்தாங்க. ஐயா, கூட்டுறவுத்துறையின் மூலமாக நீங்கள் ஒரு அரசு கலைக்கல்லூரி, நம்ம கூட்டுறவுத்துறை கலைக்கல்லூரியை துவங்கி கொள்ளலாம் என்ற அனுமதியும் அன்றைக்கு வழங்கினார்கள். கூட்டுறவுத்துறையிலே இந்திய அளவிலே மிகவும் சிறந்த ஒரு ஆராய்ச்சி, கூட்டுறவுத்துறையிலே ஆராய்ச்சி செய்கின்ற அளவிற்கு கொடைக்கானலே, அதில் வந்து ஒரு பெரிய கூட்டுறவுத்துறையின் மூலமாக இந்திய அளவில் யார் எங்கிருந்து வந்தாலும் கூட்டுறவுத்துறையை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு பயிற்சி வகுப்புகள் அங்கே எல்லா இருக்கும், அந்த ட்ரைனிங் சென்டர்ஸ். இது போக அங்கே வந்து ஆராய்ச்சி படிப்பு படிப்பதற்கு, ஆராய்ச்சி செய்வதற்கு கூட்டுறவுத்துறையை அதற்காகவும் அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். அதுவும் இந்த ஆண்டு துவங்க இருக்கிறது. ஆக எல்லா சூழ்நிலைகளும் எவ்வளவு இடர்பாடுகள் இருந்தாலும் நம்முடைய நிதிநிலை, தமிழகத்தினுடைய நிதிநிலை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இந்தியாவிலே மிக பின்தங்கிய நிலையில், மிக மோசமான நிலையில் இருந்த சூழ்நிலையிலும் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய நலன்தான் பெரிது என்பதை ஒவ்வொரு நிமிடமும் சிந்தித்து தலைவர் கலைஞரை போல தளபதியார் அவர்கள் இன்றைக்கு நிறைவேற்றி வருகிறார்கள். அவருக்கு தமிழக மக்கள் என்றென்றும் நன்றியோடு கடமைப்பட்டிருப்பார்கள். நேற்று அரசாணை வெளியானது, இன்றைக்கு கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அது வந்து கொடுக்கறதுக்கு எவ்வளோ வேகமாக கொடுக்கணும், அதை சரிபார்க்கறதுக்கு ஆடி, அதாவது அதுக்கு ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, அதெல்லாம் சீக்கிரம் முடித்து உடனே அந்த நகையெல்லாம் திருப்பி அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக இப்போ கூட்டம் ரிஜிஸ்டர் தலைமையில் நடந்துக்கிட்டு. இதுதான் சார் திமுக ஆட்சி, இதுதான் தளபதியாருடைய ஆட்சி என்பதை மட்டும், நாங்கள் எங்கிருந்தாலும் அரசு எந்த அளவிற்கு செயல்படுகிறது என்பதை மட்டும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். எல்லாம் தலைவர் தளபதியார் கொடுத்தது தீபாவளி பரிசு, மிகப்பெரிய தீபாவளி பரிசு. ஏழை எளிய மக்களுக்கு அவருடைய நகைகள் திரும்பி அவங்க வீட்டுக்கு போகப்போகுது, அதை வச்சு ஒரு கல்யாணத்தை கூட நிச்சயம் அவங்க நிறைவேற்ற முடியும். அதுதான் ஏழை எளிய மக்களுக்கு அவர் வழங்கியிருக்கின்ற தீபாவளி பரிசு என்பதை நான் இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு தெரிவிக்க விரும்புகிறேன். அவங்க வீடு தேடி நகை கிடைக்கிற அளவுக்கு இந்த அரசு எப்படி இந்த 4000 கொடுத்தமோ, எந்த புகாருக்கும் இடமளிக்காமல் கொடுத்தமோ, ஒரு துளி அளவு கூட புகாருக்கு இடமளிக்காமல் அனைத்து தரப்பு ஏழை எளிய மக்களுக்கும் கொண்டு சேர்த்தும் இந்த அரசு கூட்டுறவுத்துறை. மோசடி, நீங்கள் நான் ஏற்கனவே நான் சொன்னது ரெண்டு, அதெல்லாம்
ஓசடிங்கிறது நான் எப்படின்னு கேட்டேன்னா ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா விவசாயமே செய்யாத நிலத்துக்கு கடை கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே பல முறை சொல்லிட்டேன், தரிசு நிலத்துக்கு கடன் கொடுக்கப்பட்டது, இதெல்லாம் விதி மீறின செயல். விதி மீறின ஸ்கேல் ஆஃப் ஃபினான்ஸெல்லாம் பார்த்தேன்னா இது மாதிரி ஒரு பயிருக்கு இவ்வளோதான் கடன் கொடுக்கணும்னு இருந்தால் நெல்லுக்கு 20,000 கொடுக்கணும், வாழைக்கு 50,000 கொடுக்கணும், மஞ்சளுக்கு 65,000 கொடுக்கணும்னா தரிசு நிலத்துக்கு 65,000 கொடுத்துருக்காங்க. இதுதான் முறைகேடுன்னு சொன்னேன், விதி மீறல் முறைகேடு. இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா போலி நகைகளை வைத்து, போலி நகைகளை வங்கியில் வைத்ததாக கணக்காக வைத்து கடன் பெற்றது. இது கிட்டத்தட்ட இது ஒன்று, இது ஒரு ரெண்டாவது போலி நகையை வச்சு கடை வாங்கியிருக்காங்க. இப்படி கடை வாங்கினது கிட்டத்தட்ட வந்து 15 கோடி. இதில் யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ, தலைவராக இருந்தாலும் சரி, செயலராக இருந்தாலும் சரி, அல்லது செக்ரட்டரி துணை செயலராக இருந்தாலும் சரி, அல்லது இருக்கக்கூடிய நிர்வாகர்களாக இருந்தாலும் சரி, யார் தலையிட்டிருந்தாலும் எந்த பாராபட்சம் இல்லாமல் கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படுங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். எல்லா பேர் மேலுமே நடவடிக்கை இருக்கு. பூராத்தையுமே இப்போ என்ன பண்ணியிருக்கேன், பூராத்தையும் சஸ்பெண்ட் பண்ணி கிரிமினல் கேஸை ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க எல்லாம் வந்து அவங்க மேலே நடவடிக்கை எடுத்து கைது செஞ்சுருக்காங்க. அவங்க பெயிலே வந்திருக்காங்க. அவங்க கொடுக்க போறது இல்லையே, நாங்கள் இல்லை செயலாளருமே அதிகபட்சமாக நகைகள் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு அவங்களுக்கு இந்த தள்ளுபடியே கிடையாது. யாருக்கு எல்லாம் நிர்வாகத்திற்கு கிடையாது, நிர்வாகத்திற்கு கிடையாது, தலைவருக்கு இந்த தலைவருக்கு கிடையாது, நிர்வாகத்திற்கு கிடையாது, செக்ரட்டரி கிடையாது, அங்கே இருக்க பணியாளர்களுக்கு யாருக்கும் கிடையாது. அந்த துறையில் பணி செய்யக்கூடியவர்களுக்கு பணியாளர்களுக்கு யாருக்கும் கிடையாது. ஒன்று தலைவர் நிர்வாகத்திற்கு யாருக்கும் கிடையாது. ஆய்வுப்பணி 3%-ல் 1% முடிஞ்சிருக்கு. அன்றைக்கே சொன்னேன் 30% முடிஞ்சிருச்சு, இந்த மாதத்துக்குள்ளே பூரா முடிஞ்சிடும். அதில் நிறைய விஷயம் வெளியே வரும். எல்லாமே திமுக தான் கலைஞர் இருந்த பொழுது போடப்பட்ட வழக்கில் கிடைத்த வெற்றி தான் 142 அடி. நீங்கள் இதில் என்னன்னா நான் ரொம்ப உள்ளே போகல, ஏன்னா பொதுப்பணித்துறை நம்ம அமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சர் இன்னும் ஒரு இது நாளைக்கு நாளை மறுநாள் வர்றார். நாங்கள் முல்லை பெரியாருக்கு போகிறோம், அப்போ அவங்களாம் கூப்பிடத்தான் போகிறேன். நீங்கள் தாராளமாக வரலாம், வரட்டும் தம்பி. ஆர்ப்பாட்டம் வைக்கிறேன் நான் என்னன்னு சொல்கிறேன்னு கேளுங்க. ஒன்றே 142 அடியை தேக்கிறதுல நிச்சயம் திமுக அதில் எப்பயும் உறுதியாக இருக்கும். 152 அடியை கொண்டு வரணும்னு இப்போ இருக்க முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் நிச்சயம் அதை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் முயற்சி கண்டிப்பாக வந்து எதிர்காலத்தில் அதற்கு நிச்சயம் முனைப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க. 142 உறுதி, 152ங்கிறது அவருடைய குறிக்கோள். எப்படி தலைவர் கலைஞர் இருந்தாரோ அது மாதிரி 152, அதில் நிச்சயம் திமுக ஒரு துளி அளவு கூட விட்டுத்தரார். அவங்க என்ன என்ன அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இல்லை ஒரே ஒன்று சொல்கிறேன். அதாவது என்னன்னா செப்டம்பர் மாதத்தில் எவ்வளவு தண்ணி வருமோ அந்த தண்ணியை இவ்வளோ தேக்கலாம்னு இருக்குது. செப்டம்பரில் அக்டோபரில் இவ்வளோ தேக்கலாம், வரக்கூடிய வரத்து 1,000 கன்னடி வருதுன்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து நமக்கு வெளியேற்றுறதுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே வெளியேற்றுறதுக்கு அவ்வளோதான், ஒரு 2,500 கன்னடி தான் நம்ம வெளியேற்ற முடியும். நம்ம வெளியேற்றக்கூடியது 2,500 to 2,600 தான் வெளியேற்ற முடியும். மிச்சம் 3,000 கன்னடி அங்கே நீர்மட்டம் உயரும். அப்போ உயரலை எதிர்பாராமல் ஒரு 142 அடி வந்துருச்சுன்னா திடீரென்று மழையை பெய்து விட்டால் அதை எப்படி சமாளிப்பது? சென்னையில் நடந்துச்சுல செம்பரம்பாக்கம் நினைவு இருக்கிறதா? அந்த மாதிரி நிகழ்வுகள் வந்துவிடக்கூடாது என்பது அது வல்லுநர்கள் தான் சொல்லணும். ஏன்னா என்னன்னா எங்கள் அமைச்சர் வர்றாரு, நீர்வளத்துறை அமைச்சர் தெளிவாக விளக்கமாக நாளைக்கு தீபாவளினாலும் அதை விட்டுட்டு வர்றாரு. நான் அங்கே கூப்பிட்டு போகிறேன், முல்லை பெரியாருக்கு வர்றாரு அன்னைக்கு. உங்கள் பத்திரிக்கையாளர் பூராத்தையும் கூப்பிட்றோம், வாங்க தெளிவாக உங்களுக்கு விளக்கமாக சொல்லுவேன். இல்லைண்ணே இப்போ அதிமுக முக்கட்சி காவேரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, முல்லை பெரியாராக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கோடநாடாக இருந்தாலும் சரி, எதையும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், அது விட மாட்டோம். நீதிமன்றத்தில் உறுதியாக அது முடியாது. நாங்கள் பேசுறது கூட்டுறவை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம், நம்ம ஊரை பற்றி.
உறுப்பினர்களுக்கு கடன் 30% கொடுக்க வேண்டும். ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் குடிச்சிருக்க 30% பேர் கொடுக்கணும் கொடுக்கணும். நீங்க வந்து எந்த சொசைட்டின்னு சொல்லுங்க, நான் கொடுக்க சொல் அதை நீ ஒவ்வொன்றா சொல்ல முடியுமான்னு நீங்க கேட்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இன்னைக்கு சொல்லியிருக்கேன், திராட்சை விவசாயிகள் யாருக்குமே அப்படி கிடைக்கும், எல்லா விவசாயிகளுக்கும் இப்போ கொடுக்க சொல்கிறேன், நாளைக்கு கொடுக்க சொல்கிறேன். இது வந்து நிச்சயம் கட்சி சார்பற்ற எது யார் கேட்டாலும் சரி, விவசாய கூட்டுறவு கடன் சங்கங்களுடைய வாயற்படி கடன் யார் கேட்டு வர்றாங்கன்னு காத்திருக்கோம். காரணம் என்னன்னா இவ்வளவு நெருக்கடி கிடையாது. இப்போ கிட்டத்தட்ட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேர்தல் வந்து 2 மாதம் தள்ளி போச்சு கடன் கொடுக்குற காலம். தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னாடி கொரோனாவில் அங்கிட்டு 1 மாதம் தள்ளி போச்சு. 3 மாதம் தள்ளி போனாலும் அரசாங்கத்தை எடுத்து வருகின்ற கடுமையான நடவடிக்கையால் 1 நாளில் மட்டும் 2 நாளைக்கு முன்னாடி 183 கோடி கடன் கொடுத்துருக்கோம். ஒரே நாளில் 183 crores 1 நாளில் விவசாய கடன் சங்கத்திலேருந்து கடன் கொடுத்துருக்கோம். இப்போ சொல்கிறேன், இந்த மாதம் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருக்கோம், ரொம்ப கடுமையாக கொடுப்போம். என்னன்னா விவசாயம் செய்கிற விவசாயி ஒரு வீய ஓட்ட போய் இவருக்கு வந்து இந்த மாதிரி வந்து பயிர்கடன் வழங்கலாம்னு சொல்லி ஒரு விஏஓ சர்டிஃபிகேட் 4 வரி எழுதி கொடுத்தாச்சுன்னா கடன் கொடுக்கலாம், கூட்டு சொத்தாக இருந்தாலும் கொடுக்கலாம். நாங்கள் சொல்லியிருக்கோம், குத்தகதாரியாக இருந்தாலும் கொடுக்கலாம், கோயில் நிலத்தை உழுதாலும் கொடுக்கலாம். ஒருவேளை அந்த ஓனர் என் நிலத்தை உழுகிறாருன்னு அவர் எழுதி கொடுக்கலைனாலும் அவர்கிட்ட எழுதி வாங்கிட்டு கொடுக்கலாம். எவ்வளோ கொடுக்கலாம்? 160,000 வரைக்கும் உடனே கொடுக்கலாம். எந்த ஜாயின்ட் கையெழுத்து இல்லாமல் நபர் கையெழுத்தில் ஒரே அவர் போடக்கூடிய கையெழுத்துலேருந்து 160,000 கொடுக்கலாம். 3 லட்சம் வரைக்கும் மேக்சிமம் வச்சுருக்கோம். அதுக்கு வந்து நகையோ அல்லது ஏதோ ஒன்று அடமானமாக காமிச்சாங்கன்னா அந்த 3.5 லட்சம் கொடுத்துடலாம். வட்டி இல்லா கடை இதெல்லாம் ஆரம்பிச்சிருவோம். கொடைக்கானல் கூட ஆரம்பிப்போம். கொடைக்கானல் மேல்மலை பகுதிகளில் வெள்ளப்பூருக்கு கூட்டுறவு அங்காடி மூலம் விற்பனை இது எதுவும் செய்ய முடியுமா? அதுக்கு நான் உறுதி தரேன், இப்போ நான் அதுக்கு வாக்குறுதி கொடுக்குறேன். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க மேல்மலையில் விளையக்கூடிய வெள்ளை பூண்டுக்கு நிச்சயம் கூட்டுறவு அங்காடிகளின் மூலமாக விற்பனை செய்வதற்கு நிச்சயம் உரிமை அதற்கு வழங்கப்படும். நீங்கள் நான் இப்போ எதையும் கேட்காமலே சொல்கிறேன். என்ன காரணம்னா விவசாயி உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்களை அங்கே இருக்கக்கூடிய மொத்த கூட்டுறவு விற்பனை சங்கம் ஒன்று இருக்குது, சிஎம்எஸ்ன்னு ஒன்று இருக்குது, அந்த கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் சொசைட்டின்னு இருக்குது. அதில் வந்து ஒன்று பழனியிலையோ அல்லது திண்டுக்கல்லையோ கொண்டு வந்தால் அவங்க வச்சாங்க, நான் மொத்த கூட்டுறவு விற்பனை பண்டார சாலையில் வச்சா அவங்களுக்கு கட்டுப்படியான விலைக்கு அதுக்கு வித்து கொடுக்கறதுக்கு நம்ம நடவடிக்கை எடுக்கிறோம். இப்போ தனியாக இருக்குது அவங்க கூட்டுறவு பண்டார சாலைகளுக்கு அதே விலைக்கு நமக்கு வந்து அந்த இப்போ இருக்கக்கூடிய சரியான விலைக்கு நம்ம வந்து அந்த பொருளை கலப்படம் இல்லாமல் நமக்கு கொடுத்துட்டாங்கன்னா தரம் விலை குறைவு விலை மார்க்கெட் விலையில் கூடுதல் இல்லாமல் தரமான பூண்டுகள் வழங்கப்படுகின்ற பொழுது நிச்சயம் நம்ம அனுமதிக்கலாம். நான் அதிகாரிகளோடு பேசி அதை பற்றி நம்ம நிச்சயம் அனுமதிக்கிறோம். 508 சங்கங்களில் வழங்கப்பட்ட 2,50,733 கடன்களில் மொத்தம் 2,393.33 கோடி அளவிற்கு விதிமீறல்கள், நான் சொன்னேன்ல விதிமீறல்கள்னா நான் சொன்னதே வருது விதிமீறல்கள், இது விதிமீறல்கள் ஃபஸ்ட்டு மறுகூராய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. அது விதிமீறல்கள்ங்கிறது 2,300 கோடி கடந்தது விதிமீறல், அதை சேர்த்துக்கலாம். விதிமீறல்கள் 2,393 கோடிக்கு நான் சட்டசபையில் பேசியிருக்கேன். ஆனால் ஏற்கனவே சொன்னேன்ல, அதாவது வந்து இவங்க வந்து விவசாயமே பண்ணாத நிலத்துக்கு கடன் கொடுத்துருக்காங்க, அதான் விதிமீறல். அது மாதிரி 1 லட்சரூபா 10,000 ரூபா கொடுக்குறவங்களுக்கு 3 லட்சரூபா கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் விதிமீறல். இப்போ நீங்கள் போய் கடனே வாங்க முடியலைங்கிறீங்கள, அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு 3 லட்சம் கொடுத்துருக்காங்கல்ல, அதுதான் விதிமீறல்.